வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் டி முருகன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த பகுதியில் இ-சேவை மையம் மூலமாக நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், வகுப்பு சான்றிதழ், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இருப்பிட சான்றிதழ் ஆன்லைனில் நம்ம எப்படி வந்துட்டு டவுன்லோடு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் பார்ப்போம். இதுவரைக்கும் நம்ம அல்லது நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல நம்ம கூகுளில் வந்துட்டு இந்த டேஷ்போர்டில் வந்துட்டு டிஎன் இசேவை மையத்தை அந்த போர்ட்டலில் ஓப்பன் பண்ண பிறகு இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்ஸா மூணையும் ஃபில்லப் பண்ண பிறகு ஜஸ்ட்டு லாக்இன் கொடுத்துடலாம். அப்படி பாஸ்வேர்டு நம்ம மறந்துட்டோம் அல்லது யூசர் நேம் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுனா ஃபர்கெட் யூசர் நேம் பாஸ்வேர்டில் கொடுத்துட்டோம் உள்ளே போக முடியும். நியூ யூசர்னாலும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் நண்பர்களே. அடுத்து அந்த மாதிரி கொடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். டேஷ்போர்டில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இது எல்லாமே இங்கே இருக்குது ஃபுல்லாகவே. நம்ம கம்யூனிட்டி வகுப்பு சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் இது வந்துட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக கிளிக் பண்ணுவோம். இதில் வந்துட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இங்கே பார்த்தீங்களா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது. இதில் எந்த சர்டிஃபிகேட்டை நம்ம கிளிக் பண்ணுமோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இந்த இதில் போயிட்டு நம்ம இங்கே சேவ்டு அப்ளிகேஷன்லேயும் பார்க்கலாம். ரிட்டர்ன் அப்ளிகேஷன் வந்ததுன்னா மிஸ்டேக் அஞ்சு ரிட்டர்னில் இருக்கும். செக் ஸ்டேட்டஸில் கிளிக் பண்ணுவோம். இதில் வந்து செக் ஸ்டேட்டஸில் கிளிக் பண்ணுமா. இதில் வந்து டேட் வைஸ் இல்லைனா அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணுங்கள். இல்லைனா டேட்டு எந்த டேட்டில் பண்ணுங்கன்னு ஞாபகம் இருந்ததுன்னா டேட்டில் இங்கே ஃபில்லப் பண்ணுங்கள். டேட்டு கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்களா உங்களுக்கு இதில் கிடச்சிடும் யார் யாருக்கு சர்டிஃபிகேட்டு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த இடத்துல அவங்க கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும் நண்பா. இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சிங்கன்னா இங்கே கீழே இருக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே டவுன்லோடு சர்டிஃபிகேட். இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிங்களா உடனே நமக்கு அந்த சர்டிஃபிகேட்டு இங்கே கிடச்சிரும். டவுன்லோடு பண்ணோன்னே ஒரு லிங்க் ஓப்பன் ஆகி டவுன்லோடில் நமக்கு அங்கே சர்டிஃபிகேட்டு இதாயிரும். டவுன்லோடு பார்த்தோம்னா சர்டிஃபிகேட்டு இதில் ஓப்பன் ஆயிரும். ஓகே நண்பர்கள், சிம்பிளாக நம்மளுடைய எல்லா சர்டிஃபிகேட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். நம்ம இது வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் போட்டிருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுடைய சர்டிஃபிகேட் வந்துட்டு ஓப்பன் ஆகி வந்துடும் நண்பர்களே. நம்ம கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டோம், இந்த இதில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இல்லை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் போடுறேன். நம்ம பார்த்தது இந்த பகுதியில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்ம ஆல்ரெடி நம்ம சப்மிட் பண்ண பிறகு எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு சர்டிஃபிகேட் வந்ததுன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், டவுன்லோட் பண்ணி காமிச்சோம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்புகிறேன் உங்களுடைய பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல். நண்பர்களே மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.